சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 80 காலகட்டங்களில் நடித்த படங்கள் அனைத்தும் ஹிட் ஆனது. அந்த வகையில் 2011 ஆண்டு தனுஷ் நடிப்பில் உருவான மாப்பிள்ளை திரைப்படம், 1989 ஆண்டு ரஜினியின் நடிப்பில் வெளியான மாப்பிள்ளை படத்தின் ரீமேக்காக எடுக்கப்பட்டது. இப்படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காத நிலையில் தனுஷ் தொடர்ந்து ரஜினி நடித்த 3 படங்களை ரீமேக் செய்து நடிக்கலாம் என முயற்சித்தார். அதில் ரஜினியின் 3 முகம், வீரா மற்றும் நெச்சிக்கன் ஆகிய படங்களை ரீமேக் செய்து நடிக்க தனுஷ் திட்டமிட்டிருந்தார். ஆனால் தனுஷ் தனது முன்னாள் மனைவியான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை விவாகரத்து செய்த நிலையில் அந்த 3 படங்களின் ரீமேக் அப்படியே நிலுவையில் உள்ளது. ஆனால் தற்போது தனது மகளுக்கு துரோகம் செய்துவிட்டு சென்ற தனுஷை தான் நடித்த படங்களில் ரீமேக் செய்து நடிக்க ரஜினி அனுமதி கொடுப்பது என்பது பெரும் கேள்விக்குறியாக உள்ளது.